அனைத்து அண்மைய உள்ளங்களுக்கும் அண்மைய தமிழ் சேனலின் வணக்கங்கள். நான் உங்கள் ஸ்ரீஜு. நாம் தொடர்ந்து பல அண்மைய தகவல்களை பார்த்து வருகிறோம். அவ்வாறு இன்றைக்கு ஒரு ஆலயத்தை பற்றித்தான் பார்க்க போகிறோம். நாம் நம்மை சுற்றி பல ஆலயங்களை பார்த்தாலும் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அதை நாம் தெரியாமல் போய்விடுகிறோம். அப்படி இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஆலயம் செங்கல்பட்டிலிருந்து ஒரு 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநிலை பெரியாண்டவர் ஆலயத்தை பற்றித்தான். மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம். அதாவது குழந்தை பாக்கிய மரலும் பெரியாண்டவர் என்று சொல்வார்கள். அந்த அளவு குழந்தை வர மரலும் சக்தி கொண்ட ஒரு கடவுள்தான். இந்த ஆலயத்தை பற்றியும் ஆலயத்தின் மகிமை மற்றும் புராண கதைகள் பற்றியும் முழு தகவலையும் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம். மலைகளும் குன்றுகளும் சூழ்ந்த ஒரு அடர்ந்த காடு போன்ற பகுதியில் தான் இந்த திருநிலை கிராமம் உள்ளது. இரு குளங்களின் மத்தியில் கிழக்கு பகுதியில் ஒரு குளமும் தெற்கு பகுதியில் மற்றொரு ஏரியும் உள்ள இடத்தில் தான் சிவபெருமான் வந்து தன் பாதத்தை பதித்து நின்றார் என்பது தல வரலாற்றின் ஒரு செய்தி. மேலும் அங்கு சுயம்புவாக தோன்றியவரை சுற்றி 21 சிவலிங்கம், அதாவது சிவகணங்கள் மண் உருண்டை உருவில் அவரை வணங்கியபடி உள்ளன. நீங்கள் இன்று சென்றாலும் அதை பார்க்க முடியும். புராண கதையில் கைலாயத்தில் ஒரு நாள் சிவபெருமான் பார்வதியோடு அமர்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த நாரத முனி அவர்களை வந்து வணங்கினார். வந்தவர் 7 உலகங்களிலும் தேவலோகங்கள் முதல் அனைத்து உலகங்களிலும் அதர்மம் பெருகிவிட்டது என்றும் தேவர்களும் தேவகணங்களும் அசுரகணங்களின் தொல்லையை தாங்க முடியாமல் தத்தம் இடங்களை விட்டு ஓடி காட்டிலும் பிற இடங்களிலும் மறைந்தவாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் அதை கட்டுப்படுத்த முடியாமல் திருமால் கஷ்டப்படுவதாகவும் சிவபெருமான் அவருக்கு உதவியை செய்து அதர்மங்களை ஒழிக்க உதவுமாறும் வேண்டிக் கொண்டார். அதை கேட்ட சிவபெருமான் வருத்தமடைந்தார். ஏனென்றால் சிவபெருமானை பொறுத்தவரை பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் தன் பிள்ளைகளாக பார்ப்பவர். தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள், கருட அதாவது பட்சிராஜனின் உலகத்தில் உள்ளவர்கள் அனைவருமே சிவபெருமானுக்கு சமம். கோபத்தில் அவர் உடலில் வியர்வை வழிந்தது. இவ்வாறு தன் மக்களை ஒருவரை ஒருவர் அடிக்கும்போது அதற்கேற்று கோபம் கொண்டு தன் உடம்பிலிருந்து வழிந்த வியர்வை உடனே அந்த வியர்வை துளிகளில் இருந்து தனது சக்திகளை கொண்ட 21 சிவகணங்களை உருவாக்கினார். சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட சிவகணங்கள் சிவன் மற்றும் பார்வதியை வணங்கி நின்று தாம் என்ன செய்ய வேண்டும் என அவரை கேட்டு பணிந்து நின்றனர். சிவபெருமானும் அவர்களை உடனே அனைத்து உலகங்களுக்கும் சென்று அதர்மங்களை அழித்துவிட்டு வருமாறு கூற அந்த சிவகணங்களும் உடனேயே அனைத்து இடங்களுக்கும் சென்று அதர்மங்களை அழித்த பின் சிவபெருமானை சென்று தாம் முடித்து விட்ட வேலையை பற்றி கூறாமல் பூலோகத்துக்கும் சென்று விட்டன. அந்த சிவகணங்களுக்கு பூலோக மனிதர்களின் பக்தி முறை பிடித்திருந்ததினால்தான் இன்னும் சில நாட்கள் பூலோகத்தில் தங்கிவிடலாம் என அங்கு வந்தார்கள். அதே நேரத்தில் தமக்கிட்ட பணியை முடித்து விட்டதாக சிவபெருமானிடம் சென்று கூற வேண்டும் என அவர்களுக்கு தோன்றவில்லை. அந்த சிவபெருமானின் பூதகணங்களுக்கு பூமியில் இன்னமும் சில வேலைகள் மீதம் இருந்தன என்பதனால் அந்த 21 கணங்களும் பூலோகத்திற்கு சென்று அங்கு ஒரு வனப்பகுதியில் வாழ துவங்கின. இந்த சிந்தனை அந்த பூதகணங்களுக்கு அளித்ததும் ஈசனால்தான். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம். அசுரர்களால் அவதிப்பட்ட தேவர்களும் தெய்வகணங்களும் அசுரகணங்கள் அழிந்ததுடன் தத்தம் இடங்களுக்கு மகிழ்ச்சியுடன் திரும்பிச் சென்றார்கள். தேவலோகத்தில் அமைதி திரும்பியதும் நாரதரின் அறிவுரையை ஏற்று தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று தம் நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். அப்போது அவர்கள் அசுரர்களை அழித்த சிவகணங்களுக்கும் நன்றி தெரிவிக்க அவர்களை தேடிய போது சிவகணங்கள் அங்கு இல்லை. ஆகவே அவர்களை தேவர்கள் உடனே சிவபெருமானின் தர்பாருக்கு வருமாறு செய்தி அனுப்ப சிவகணங்களும் அங்கு வந்து சிவனை வணங்கினார்கள். தான் கொடுத்த வேலையை முடித்ததும் வந்து தமக்கு செய்தியை அந்த சிவகணங்கள் சொல்லவில்லை என்பதால் கோபமுற்ற சிவபெருமானும் தாமதமாக அங்கு வந்து சேர்ந்த சிவகணங்களை இனி பூமியிலேயே சென்று மண்ணாக கிடைக்குமாறு சபித்தார். அந்த காரணத்தாலே இந்த 21 சிவகணங்களும் இந்த உலகத்தில் மண்ணாக நிற்கின்றன. தாம் செய்துவிட்ட தவற்றுக்கு மன்னிப்பு கோரிய சிவகணங்கள் அவரிடம் தம்மை மன்னித்து மீண்டும் சிவகணங்களாக மாற அருள் புரிய வேண்டும் என கேட்டார். சிவபெருமானும் அவர்களை பூமியிலேயே சென்று மண்ணாக கிடந்தால் தான் தக்க சமயத்தில் வந்து அவர்களை ஆசிர்வதித்து மீண்டும் சிவகணங்களாக மாற்றுவதாக உறுதி கூறினார். சிவகணங்களும் வருத்தத்துடன் பூமிக்கு சென்று விட்டன.
காலங்கள் ஓடியது. மீண்டும் அசுரர்களின் தொல்லை துவங்கியதும் தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று அவர்களை அழித்து தம்மை காக்குமாறு வேண்டினார்கள். அந்த அசுரர்களில் சுந்தரபத்மன் என்பவனும் ஒருவன். அவன் முன்னர் சிவபெருமானிடம் பெற்றிருந்த வரத்தின்படி சிவபெருமான் பூமியிலேயே மனித அவதாரம் பெற்று சிவன் பாதி உமைபாதியாக வந்தால் மட்டுமே அவரால் அவரை அழிக்க முடியும். இப்படியான வினோத வரம் பெற்றிருந்தவன் இந்திரன் முதலான தேவர்களையும் கந்தர்வர்களையும் நாகலோகத்தை சார்ந்தவர்களையும் விரட்டி அடித்து அவர்களின் ஆட்சியை கைப்பற்றி பல வகையில் தொல்லை கொடுத்து வந்தான். ஆகவே சிவபெருமான் மனித உருவெடுத்து அவனை அழிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்த நாரத முனிவர் நடத்திய நாடகத்தினால்தான் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நாள் கைலாயத்தில் பார்வதி கண்களை மூடியபடி தியானத்தில் இருந்தார். அதை கவனிக்காத சிவபெருமான் அங்கு சென்று அவளிடம், உடனே புறப்படு, அசுரர்களை அழிக்க வேண்டிய நேரம் நமக்கு வந்துவிட்டது என்றார். ஆனால் தியானத்தில் இருந்த பார்வதி தேவி அவர் கூறியதை கேட்கவில்லை. அதை புரிந்து கொள்ளாத கோபமுற்ற சிவபெருமான் தன்னை அவள் அவமதித்து விட்டாள் என நினைத்து அவளை பூமியிலேயே சென்று மனித பிறவி எடுத்து வாழுமாறு சாபமிட்டார். அவர் கோபமாக கூறியது பார்வதியின் காதுகளில் விழ அவளும் அவரை பூமியிலேயே சென்று மனித பிறவி எடுத்து தன்னுடன் பாதியாக இணையுமாறு திருப்பி சாபமிட, சிவபெருமான் அடுத்த வினாடியே மனிதனாக மாறி பூலோகம் செல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார். பல இடங்களில் சுற்றித் திரிந்த வண்ணம் இருந்த அவருடைய இயக்கம் நின்றுவிட மூன்று உலகங்களிலும் இயக்கங்கள் தடைபடலாயின. உலகமே அழிந்துவிடும் அளவுக்கு நிலைமை செல்ல துவங்கியது. தேவர்கள் பயந்து நடுங்கினார்கள். யாராலும் சிவனை கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. இந்நிலையைக் கண்டு பார்வதி அச்சமுற்றாள். என்ன செய்வதென்று புரியாமல் சற்றும் தயங்காமல் தனது பெண் சக்தியை உள்ளடக்கிய சூலாயுதத்தை வீசி பூமியில் எறிந்தார். அது விழுமிடத்திலிருந்து வெளியேற செல்லும் ஒளிக்கதிர்களால் சிவனார் ஈர்க்கப்பட்டு அங்கு வந்து சேருவார் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். சக்தி இல்லையில் சிவனில்லை என்ற தத்துவத்தின் அடிப்படையில்தான் இந்த அவதாரமும் உருவானது. அந்த நேரத்தில் அதுவும் பிரகாசமாய் சென்று பூமியில் தற்போது ஆலயம் உள்ள இடத்தில் நிலையாய் நின்றது. சூலாயுதம் விழுந்த வேகத்தில் அந்த இடத்தில் பூமியிலிருந்து 21 மண்ணுரண்டைகள் சிதறி சுற்றி விழுந்தன. அவை ஒவ்வொன்றும் சிவகணங்களாக உருமாறி அங்கேயே சுற்றி அலைந்தவாறு சிவபெருமானின் வருகைக்காக காத்து நின்றன. எங்கேயோ இருந்த சூவன் அந்த சூலாயுத ஒளியை கண்டு ஓடோடி வந்து அங்கு தனது பாதத்தை பதித்து நிலையாக நின்றார். பார்வதியும் ஓடோடி வந்து அவரை வணங்கி நிற்க, மண்ணுருண்டை வடிவில் அங்கிருந்த சிவகணங்களும் தமது உருவை பெற்று சிவபெருமானை சுற்றி நின்றவாறு அவரை வணங்கி நின்றார்கள். சூலாயுதாரி என்ற ஒரே காரணத்தால் சிவனை சூவனென்றும் அழைத்த காரணம் இந்த ஆலயத்தில் தான் நடைபெற்றது. வானிலிருந்த தேவர்கள் பூமாரி பொழிந்தனர். அந்த நேரம் தனது பாதத்தை அங்கு பதித்து நிலையாக நின்ற அந்த இடத்தின் பெயர் திரு மற்றும் நிலை இரண்டும் சேர்ந்து திருநிலை என ஆயிற்று. பெரிய மனிதராக உலகெங்கும் சுற்றிவிட்டு இங்கு வந்த சிவபெருமான் பெரிய ஆண்டவர் என்ற பெயரில் பெரிய ஆண்டவராக நிரந்தரமாக இங்கே தங்கிவிட்டார். அவரது அருள் எங்கும் இந்த ஆலயத்தில் எப்பொழுதும் நீடித்திருக்கிறது. அங்கு வந்து தன்னை வழிபட்டு வேண்டுபவர்கள் 21 மண் உருண்டைகளை வைத்தே தனக்கு பூஜிக்க வேண்டும் என அவர் கூறி அந்த இடத்தில் சாப விமோசனம் பெற்ற சிவகணங்களுக்கும் பெருமை சேர்த்தார். பார்வதியும் சிவனும் ஐக்கியமாக அந்த உருவில் இருந்த சிவபெருமானும் அங்கிருந்து சென்று சுந்தரபத்மனையும் அசுரர்களையும் அழித்து தேவர்களையும் காத்து அருளினார். பின்னர் வெகு காலத்துக்கு பின்னர் அங்கு பெரியாண்டவருக்கு ஆலயம் எழும்பியது. அதில் அண்டத்துக்கும் அன்னையான பார்வதி அங்காள பரமேஸ்வரி ரூபத்தில் வந்து அமர்ந்தார். ஆலயத்தில் நீண்ட சதுரத்தில் 21 சிவகணங்களாலான லிங்கங்கள் சூழ ஒரு பெரியாண்டவரான சிவலிங்கம் உள்ளது. இது காணுவதற்கு மிகவும் அரிய காட்சியாகும். பாக்கியம் இருப்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் ஒரு பலன். இந்த ஆலயத்தின் அருகில் உள்ள சித்தாமிரத குளத்தில் நீராடி இறைவனை வணங்கி நெய்வீபம் ஏற்றினால் குழந்தைகள் இல்லாத எந்த ஒரு தம்பதியும் குழந்தை பெயர் பெறுவார்கள் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக விளங்குகிறது. அதுபோலவே சாப விமோசனம் பெறுபவர்களும் இங்கு வந்து வேண்டுதல் செய்கிறார்கள். குறிப்பாக குஷ்டம் முதலான ரோகங்கள் பாதித்து அதுபோலவே பித்ரு சாபம் பெற்றவர்களும் இந்த ஆலயத்திற்கு தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் மிக எளிதில் சாப விமோசனம் பெற்று அவர்களது குலம் தழைக்க காரணமாக அமைகிறது. அதன் காரணமாகவே சில பேருக்கு
பித்ருக்களால் ஏற்பட்ட சாபத்தால் குழந்தை இல்லாமலும் இருக்கலாம். அவர்களுக்கும் இந்த ஆலயம் மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது. இவ்வாறு பல அரிய தகவல்களை கொண்டது இந்த ஆலயம். இந்த தகவல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை பெறுவதற்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோவிலும் சந்திப்போம். நன்றி.